அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அதிமுகவை ஓரங்கட்டிய நாம் தமிழர் கட்சி வெளிவந்த குமுதம் சர்வே, இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். குமுதம் நாளிதழை நம்ம எல்லோருமே நிச்சயமாக படிச்சிருப்போம். இந்த நாளிதழை பார்த்தீங்கன்னா, தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்னும், அதற்கு பிறகு ஆண்கள் அதிகமாக எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பெண்கள் எந்த கட்சிக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. இந்த சர்வேல யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமாக, ஆண்களை விட பெண்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கறதும், அதற்கு பிறகு 19.83% நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க திருநெல்வேலி மக்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா குமுதம் வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வேல இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்றத மேலும் ஒரு முறை உறுதி செய்யும் விதமாக இந்த ஒரு சர்வே இருந்தாலுமே அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் 1% தான் பாத்தீங்கன்னா வித்தியாசமாகவே காணப்படுது. இந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவா இல்ல நாம் தமிழர் கட்சியா இப்படின்ற ஒரு போட்டி தான் பாத்தீங்கன்னா தற்போது 24 தேர்தலில் நடக்கப்போது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நிறைய சர்வே எடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த திருநெல்வேலியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வேல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, பெண்கள் நாம் தமிழ் கட்சிக்கு அதிகமாக தங்களுடைய ஆதரவு கொடுக்கறது தான். எல்லா இடங்கள்லையுமே பெண்களை விட கொஞ்சம் ஆண்கள் அதிகமாகவே நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு பெண்களுடைய ஓட்டு அதிகமாகவே காணப்படுது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியினரால் பெரிதளவில் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குமுதம் நாளிதழை பொறுத்த வரைக்கும் சர்வே எடுக்கக்கூடிய ஆட்களே மாணவர்களாக இருக்க ஒரு காரணத்தினால நிச்சயமாக இந்த செய்தி உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினர் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் நன்றி, வணக்கம்.